வணக்கம். நான் ஞானசேகரனார், செயற்தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த பதிவு வந்து புதுச்சேரி வாழ்கின்ற அத்தனை பொதுமக்களுக்குமான பதிவு. முதலமைச்சர் பார்க்கக்கூடுமானால் அவருக்கும் வணக்கம், திரு நாராயணசாமி அவர்களுக்கும் வணக்கம், மற்றும் அரசியல் கட்சி பொறுப்புள்ள இந்த மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதில் முதலமைச்சரை வந்து கேட்க விரும்புகிறது, என்னுடைய நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி நடக்கிறதுனால முதலமைச்சருக்கு மிகப்பெரிய பொறுப்பை அவர் தவறிவிட்டார்னு தான் நான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். இயக்கத்தின் சார்பான்றதை விட இதில் வந்து என் தனிப்பட்ட கருத்து என்னென்னா, ஒரு தோழமை கட்சியோட ஒரு கட்சி வந்து சொல்லிக்கொண்டு அதில் ஒரு பிரிவு, எடப்பாடி பிரிவுன்னு ஒரு பிரிவு, ஒரு பந்த் அறிவிக்கிறாங்க. அதை வந்து ஒரு மாநில முதலமைச்சர் உடனடியாக அதை தடுத்து நிறுத்தி மக்கள் அவதிப்படுவதை நிறுத்த வேண்டிய கடமையிலிருந்து தவறிவிட்டார் என்று நான் இதை நினைவு கூற விரும்புகிறேன். இதை குற்றச்சாட்டாக கூட இதே நான் சுட்டி காட்டுவது தானே நட்பு, அது மாதிரி நல்ல சுட்டி காட்டுற கூட்டணி கட்சியாக. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு போராட்டத்தை முன்கூட்டி தடுக்க முடியுமானால் தடுக்க முடிஞ்சிருக்கும், ரைட். இப்போ இதனால் மக்கள் என்ன அவதிப்படுறாங்கன்னா, புதுச்சேரியில் வந்து டூரிசம் இஸ் ஒன் ஆஃப் த வெரி என்ன சொல்கிறது, நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து ரொம்பவும் உயர்த்தி கொடுக்கக்கூடிய, வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், பார் மாரி, பார் லைசன்ஸ் மாரி. அப்போது டூரிசம் டெவலப் பண்ணுற இந்த நியூ இயரை முன்னிட்டு வெளி மாநில மாவட்டங்கள்லேருந்துலாம் வந்திருக்கிற அந்த கெஸ்ட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு பந்தை நடத்தி இப்படி பண்ணிங்கன்னா, அடுத்த முறையெல்லாம் வந்து மக்கள் இப்போ அல்லோல கல்லோலப்பட்டிருப்பான். அவன் காலை டிஃபனுக்கு மத்தியானம் சாப்பாடுக்குன்னு எங்கெங்கேயோ இந்த தொல்லையை பண்ணி விட்டுட்ட அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாதிப்பு இல்லை, ரைட். என்ன கேட்குறோம், மாநில அந்தஸ்து. மாநில அந்தஸ்து கேட்பதற்கு அறப்போர்களாக ஏதோ பண்ணலாம், பட்னி கிடக்கலாம், உண்ணாவிரதம் இருக்கலாம், ஏதோ பண்ணலாம். ஆனால் இப்படி பந்த் பண்ணுறதுன்றது ரொம்ப தவறான செயல். முதலமைச்சர் இந்த கடமையை தவறிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது முன்கூட்டி தெரிஞ்சிருந்தால் நான் மத்திய அரசுலேருந்து கண்டிப்பாக நான் தனியாக சொல்கிறேன், நான் மத்திய அரசுலேருந்து துணை இராணுவத்தை வர வச்சு இதை ஒன்றும் இல்லாமல் புஷ்னு ஊதி விட்டுட்டுருப்பேன். காரணம் என்னென்னா, மாநில அந்தஸ்து கேட்பது இது வழி இல்லை. ஒரு மாநில முதலமைச்சர் தூண்டுதலில் நடப்பதை போல தான் நான் உணர்கிறேன். காரணம் என்னென்னா, அவ்வளோ தைரியமாக பேசுகிறான். ஒரு பிஜேபி எம்எல்ஏ வந்து உன்னை ஊட்ட விட்டு வெளியே வருவியான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ரவுடித்தனம் பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சர் அவர்களை இதை விட காத்திருக்கிறதுக்கு ஐயா நிறையா பொறுப்பு இருக்குது. நான் வந்து பெரியவர் சண்முகம், என் அரசியல் குருநாதர் சண்முகம் மனதில் வைத்து நான் சொல்கிறேன், என்ஆர் காங்கிரஸ் உருவாக்கிய ஒரு உங்களுடைய உங்களுக்கு வழிகாட்டியாக அவர் இடத்துலேருந்து நான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப தப்பான, இது புடியில்லாத கத்தி, ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் இந்த ஆயுதத்தை மத்திய அரசுக்கு எதிராக நீங்கள் திருப்பி அப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அத்தனை பேரோட ஒத்துழைப்போடு நீங்கள் இப்படி மத்திய அரசுக்கு எதிராகவோ, என் தலைவர் மோடிக்கு எதிராகவோ இப்படி ஒரு நிர்பந்தத்தை காட்டி மக்கள்கிட்ட பூச்சி காட்டணும்னு நினச்சிங்கன்னா, நான் பல பேருடைய முகத்திலேயே கிழிப்பேன். ஏன்னா நான் இந்த மண்ணுக்கு உடையவனாக நான் பேசுகிறேன், நான் பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா இந்த 50 வருஷம் இந்த கேள்வி கூத்த பார்க்குறேன். நானே ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்து வாங்கிட்டு வரணும்னு பண்ணோம். மாநில அந்தஸ்தில் என்ன மொக்க உழுது, எப்படி வெட்டிங்கு போகுன்றதை நான் கொஞ்சம் செடி பண்ணுற பிறகு, ஆட இப்படியும் ஏமாத்தி தொலைகிறாங்களே, இப்படி படித்த முட்டாள்களாக இருக்கிறார்கள் நம்மளுடைய அரசியல்வாதிகள். எனக்கு ரொம்ப ஆதரவு. நான் என்ன எந்த வகையில் இந்த கடுமையான வார்த்தைன்னு அதுக்கு நான் பின்னாடி வரேன். சரி, மாநிலத்தில் காத்து கொண்டிருக்கிற விஷயங்கள்லாம் பாருங்களேன், உள்கட்டமைப்பு எவ்வளோ இருக்குது. பாரத பிரதமர் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி கொடுத்துட்டார் இந்திரா காந்தி ஸ்டாச்சுக்கும் ராஜீவ்காந்தி ஸ்டாச்சுக்கும் ஓவர்ஃப்ளோ ஓவர் பிரிட்ஜ் கட்டுறதுக்கு. இது வரைக்கும் என்ன முன் இனிஷியேட்டிவாக என்ன எடுத்தீங்க, என்ன வரைபடம் பண்ணீங்க, என்ன அதுக்கு மாற்று வழியில் மக்கள்லாம் நெருக்கடி இல்லாமல் போகிட்டீங்க, மக்கள் அவதிப்படுகிற விஷயத்தில் அரசியல்வாதிகள் கவனம் செலுத்தணும். நீங்கள் ஒரு பொறுப்புள்ள முதல்வராக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னாரம் அட்லீஸ்ட் பில்லர் ஊனி இருந்தால் கூட வர்ற எம்பி எலெக்ஷனுக்குள்ளே பாலம் போட்டிருந்தா கூட்டணி கட்சி அது உங்களுக்கு இருக்கலாம், எங்களுக்கு இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம் பின்னாடி பேசிக்கொள்வது. ஆனால் மக்களிடத்தில் சந்தித்து நாங்கள் இந்த 1.5 வருஷத்தில் இதெல்லாம் சாதிச்சோம்னு கேட்கறதுக்கு அடிப்படையாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எத்தனை பாலங்கள் கட்ட வேண்டியது இருக்குது. ஒரு காரி துப்பி உலகத்தில் 7 வருஷம் கட்டின பாலம், நீங்களும் ரங்கசாமி பதவி சண்டை குடுமிப்பிடி சண்டை போட்டதின் விளைவு 7 வருஷம் அருமா துப்புறோம், உலகமே காரி துப்புற அளவுக்கு அங்கே பாடை போராட்டம், அந்த போராட்டம் பிஜேபி உள்பட போராடிலாம், அப்புறம் தான் பிடிச்சி நவுத்துனாங்க. 7 வருஷம் ஒரு பாலம் கட்டுறது. உருளன்பேட்டையில் இந்த பால் பவுனுக்கும் பாலாஜி தேட்டருக்கும் உள்ள வாக்கிய மேலே கட்டிருக்கிறது எத்தனை வருஷமாக அது நாத்தெடுத்து அந்த பாலம் கிடக்குது. அது ஒரு மக்களுடைய போக்குவரத்து நெருக்கடியை தீக்கும்ல. அதுக்கு எதனால் மத்திய அரசு நீங்கள் கொடுங்க, அந்த ஃபைல் என்கிட்ட கொடுங்க, கவர்னருக்காக கூட நம்ம அது என்கிட்ட கொடுங்க, நான் அதை ஓகே பண்ணி தரேன் மிஸ் தலைவர் மரியாதைக்குரிய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி அவர்களே. மாநிலத்தின் அக்கறைனா மாநிலத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கவனம் செலுத்துங்கள், 1. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பில் வந்து சமீபத்தில் வந்து நேர்மையாக வேலையில் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் உங்கள் கூட இருக்கிற அல்லா கைங்களுக்கோ இல்லை உங்கள் கூட யாரோ ஒருத்தவங்களும் குத்துது குடையுது. நாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், 30 தொகுதிக்குள்ள 3 தொகுதியில் உள்ளே சேர்த்தோம். இதை தானே உங்களை எதிர்த்த திரு நாராயணசாமி அவர்கள் ஊருக்கு சொன்னார், 30 தொகுதிக்கு கொடுக்க வேண்டிய வேலையை 3 தொகுதி கொடுத்தாரு, அது குற்றம் தானே. நீங்கள் பரிதாபப்பட்டு கொடுத்தீங்க, ஐயோப்பாவும் கொடுத்தீங்க, இல்லை உங்கள் கீழக்கிறவன் எவனோ ஒருத்தன் காசு வாங்கினு கொடுத்தா, இது எல்லாம் கன்றாகும். மொத்தத்தில் ஓவரால் சட்டவிரோதமான செயல் தானே, அது தவறு தானே, ஏன் ஒருபடி பாவம் தானே.
தானே. அந்த காரியத்தை செய்துட்டு இனி நடக்க போகிற வேலை வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சி நீங்களாம் போராடவே இல்லை எதிர்கட்சியாக இருக்கும்போது. நான் சொல்லுகிறேன், ஆமாம், பாரதிய ஜனதா கட்சி போராடிச்சு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ரெண்டு போராட்டம் பண்ணோம். இனி நடக்கிற வேலைகள்லாம் நேர்மையாக எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக தான் கொடுப்போம். அரசியல்வாதியை தெரியலன்னா அவங்களால செத்து போகிறதா? நேர்மையாக எப்போ இந்த புதுச்சேரியில் வேலை கொடுப்பீங்க? எப்போ கொடுப்பீங்க? அதுக்கப்படியே முதலமைச்சர் நீங்கள் தான் இருந்தீங்க. நான் உங்களை நினைவுபடுத்துகிறேன், இது அநீதி, அக்கப்போர். அதுவும் விஜயன் கமிட்டியில் என்ன சொல்லியது, அளவுக்கு அதிகமாக வேலை வச்சாங்க. யார் வச்சாங்க? ரங்கசாமி காலத்தில் வச்சாங்க, ரங்கசாமி காலத்தில் வச்சாங்க, நீங்கள் தான் வச்சீங்க. இப்போ நீங்கள் வச்ச ஆட்களே பல பேர் வேலையை விட்டு எடுக்கப்பட்டு கேள்விக்குறியாக்குறாங்க. அவனுடைய வைத்தறிச்சலாம் எங்கே போய் சமாளிக்கிறது? அப்போது இப்படி வேலையில் வச்சவனும் நிலையில்லாமல் இருக்கிறான், வேலையில் உள்ளே இருக்கிறவனும் டெம்பரவரியாக இருக்கிறான். இப்படி எல்லாருக்குமே ஒரு மொத்தத்தில் சீர்கேடு பண்ணியிருக்கிற இந்த ஒரு அரசியல் அமைப்பு 20 வருஷத்தை நான் பேசுகிறேன். இந்த அநீதியை எப்படி சீர் பண்ணுறது? இதற்கான இந்த அரசு சார்புடைய இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? அதை பற்றி சிந்திச்சிங்களா? இல்லை அடுத்தது 70% 1 கோடி ரூபா இப்போ தமிழ்நாடு அதாவது இந்திய அரசு புதுச்சேரி கொடுத்தா 70 லட்சம் ரூபா மானியம், 30 லட்சம் ரூபா தான் திருப்பி கொடுக்கணும். இந்த திட்டத்தை நாசம் செய்தது நீங்களும் திரு நாராயணசாமியும். உங்கள் பதவி சண்டைக்கு நீ பெரியவனா நான் பெரியவனான்னு குடிமிப்பிடி சண்டை போட்டு தானே இந்த ஊரை குட்டி சிவராக்குனீங்க. அதை நீங்கள் திரு ரங்கசாமி அவர்கள், திரு நாராயணசாமி அவர்கள், பிஜேபி சார்பாக நான் வரேன், இல்லை இந்த மண்ணின் மைந்தனா வரேன், வாங்க ஒரு பொது வெளியில் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட ஒரு மேடை போடுவோம், 3 மைக் வச்சுப்போம். உங்களோட யார் இது இந்த குற்றத்தை, இந்த பொருளாதார நெருக்கடியை உருவாக்குவதற்கு யாருடைய ஆணவம் அகங்காரம் இந்த மக்களை பற்றி இஞ்சித்தும் கவலைப்படாமல் நீ பெரியவனா நான் பெரியவனா நான் தான் முதலமைச்சர் உன்னை ஒழிக்கிறோம் பாருனு ஒருத்தர் சண்டை போட்டுன்னு 70% மானியத்தை 30% ஆக்கின எந்த கடுங்கோளன் யார் அது சொல்லுங்கள். இப்படியெல்லாம் சீரழிச்சிட்டு இந்த ஊரை இப்படியெல்லாம் சீரழிச்சிட்டு ஊழல் மிகப்பெரிய தலைவிரித்து ஆடிச்சு. உங்கள் ஊழலால் எனக்கு தெரிஞ்ச புதுச்சேரியிலே ரங்கசாமி அவர்களின் ஆட்சி தான் ஊழலில் பெஸ்ட் ஊழல் ஆட்சின்னு நான் சொல்வேன், நேரடியாக நான் பாதிக்கப்பட்டேன். இதை திரு ரங்கசாமி அவர்களே மறுக்க மாட்டார். ஆமாம் ஆமாம் ஐயா ஊழல் பண்ணுறாங்க, ஐயா நான் ஒரு கல்வி ஸ்தாபனம் வச்சு பண்ணுறேன்னு. என்னை போல எத்தனை பேர் வெளியூர்காரங்களாம் அழிச்சு இண்டஸ்ட்ரியை கொடுமை பண்ணி இதைத்தான் அரசியலும் அரசியல் அல்ல கையங்களும் செய்கிறாங்க. இவங்க கடைசி காலம், அந்திம காலம், நீங்கள் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பாரத பிரதமர் பெஸ்ட் புதுச்சேரியை கொடுப்பேன் என்று எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார், செய்வார். அது நீங்கள் முட்டுக்கட்டையாக இருக்காதீர்கள். உங்களுக்கு பின்னாடி என்ஆர் காங்கிரஸை நாராயணசாமி ஆட்கள் வந்து அபகரிச்சிட்டாங்க, அதுக்கு நான் பின்னாடி ஒரு வீடியோ போடுறேன். ஆமாம் அபகரிச்சிட்டாங்க, அது நீங்கள் வேணால் ஏமாந்து போகலாம். ஏன்னா இப்படித்தான் உங்கள் ஒப்புதல் இல்லாமல் 70% மானியத்தை 30% மானியமாக ஆக்குனது திரு நாராயணசாமி அரசு ஊழியர்கள், அவருடைய அடியால் அரசு ஊழியர்கள். இப்போ என்ஆர் காங்கிரஸை கபாலிகரம் பண்ணிட்டார் அவருடைய ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் விட்டு, அது பின் நீண்ட பதிவாயிடும். ரைட், இந்த ஊழலையெல்லாம் தடுங்க திரு ரங்கசாமி ஐயா அவர்களே, பிறகு பார்த்துக்கொள்வோம், பிறகு பார்த்துக்கொள்வோம். இது வேணுமா வேணாமான்றதே கேள்விக்குறி. நீங்கள் 4 பேர் 10 பேர் கேட்கறதுனால ஒரு ரவுடித்தனமாக 10 பேர் வந்து கடைய முடியாது அப்படின்னா அவங்களுக்குலாம் விட்டுற முடியாது மாநில அந்தஸ்து. வேணுமானா அது ஓட்டெடுப்பு கூட கொடுப்போம். அது இப்போ கூட இல்லை, 10 ஆண்டுக்கு பிறகு செய்ய வேண்டியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நேர்மையான வேலை வாய்ப்பு, ஊழலற்ற அரசாங்கம், இவ்வளோ விஷயங்களுக்குது. குறைந்த நிதியை உங்களுக்கு எதுக்கு நிதி வேணும்? நேர்மையாக வேணும், திருட்டு கணக்கு கொடுக்குறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைய பத்திரிகையில் கூட வருது, ஆமாம் ஆமாம், இந்த கணக்கு தூக்கி அந்த கணக்கில் போகிறது, அந்த கணக்கில் தூக்கி இந்த கணக்கில் போகிறதும் நிதி முறைகேடு நடந்துகிட்டு இருக்குதுன்னு நீங்கள் நடத்தின மீட்டிங்கில் தான் இப்போ பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் பப்ளிக்கில் வெளிப்படுத்தலாம்ல. சரி, மாநில அந்தஸ்து மாநில அந்தஸ்துன்றாங்க, எனக்கு உண்மையிலே ஒரு விஷயம் புரியல. புதுச்சேரி மாநிலம் வாங்கிட்டோம்னா தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னா செக்ரட்டரியேட்டை போங்க, இல்லை உங்களுடைய காரில் போகிறேங்க, பாண்டிச்சேரி ஸ்டேட்னு போட்டிருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒன்று நான் வந்து ரொம்ப லோ லெவல் லேமன் லெவலில் ஒரு போராட்டம் பண்ணோன்னா உங்கள் காரை மறித்து உங்கள் பாண்டிச்சேரி ஸ்டேட்டுன்னு தார் அழிச்சிட்டுனா உடனே எல்லாத்துலேயும் மீடியாவில் ஃப்ளாஷ் ஆவேன். எனக்கு அப்படி சீப் பாலிடிக்ஸ் இல்லை, உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஒரு கூட்டணி கட்சியின் பொறுப்புள்ள செயல் தலைவராக நான் புரிய வைக்கிறேன். புதுச்சேரி ஸ்டேட்டுன்னு நம்ம போடலாமா? அது லீகலி அது சரியா? புதுச்சேரி யூனியன் டெரிட்டரின்றீங்க, வாங்காதது வாங்கணும்ன்றீங்க, ஆனால் மடத்தனமான செயலாக இருக்குதே. 20 வருஷமாக புதுச்சேரி பாண்டிச்சேரி ஸ்டேட் பாண்டிச்சேரி ஸ்டேட்டுன்னு எல்லா அமைச்சர்காரிலிருந்து முதலமைச்சர்காரிலிருந்து எல்லா அரசு அலுவலக காரில் இருக்குதே. இதுக்கு நான் ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிற முதலமைச்சர்லாம் படித்தவர்களே முட்டாள்களாக இருந்து விட்டார்கள். அவர்களுடைய பென்ஷனை வந்து நீங்கள் கட் பண்ணுங்கன்னு நான் போட்டு அதை ப்ரூவ் பண்ணிட்டுமா ஒரு தடவை சொல்லுங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி ஏதோ ஒரு தூண்டுதலில் ஏதோ ஒரு அமைப்பு ரீதியாக பேசிட்டோம், அவங்களுக்கு ஜனநாயக முறைப்படி கேட்கறது உண்டு. இது பிரிவினைவாதம், இதுக்கு பின்னாடி நான் அதுக்கு ஒரு 1000 பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் பேசி செய்ய வேண்டிய விஷயம், ஆனால் அடிப்படை விஷயம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வேலைவாய்ப்பும் காத்துக்கொண்டிருக்குது, ஒரு ஊழலற்ற நிர்வாகம் இருக்குது. குறைஞ்சபட்சம் அந்த கார் அவ்வளோ ரைட். இப்போ அன்பழகன் அவர்கள் இதே 3 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, திமுக காரர் 3 பேருக்கு நீங்கள் டிஸ்லரி பர்மிட் கொடுத்தீங்க, உங்களுக்கு உள்ள என்ன பிரச்சனை, பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனையா சொல்லுங்கள் முதல்வர் அவர்களே. நம்ம மனம் வெந்து போய் கேட்குறேன், வெதுப்பி போய் கேட்குறேன். ஒரு 4 கிழமை ஒரு நியூ இயர் வருது, இவ்வளோ பெரிய அராஜகம் பண்ணி இப்படி ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு நீங்கள் மௌனமாக இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த பதவியிலே இருக்க வேணாம். நிஜமாக சொல்கிறேன், உண்மையிலே வெக்கப்படணும். இந்த ஆட்சிக்காக நானும் பிஎஃப் ஆஃப் பிஜேபி நான் வெக்கப்படுறேன். இந்த மாதிரி ஒரு 4 கிழமையில் எல்லாரும் சொல்லிட்டாங்க. முதல்வர் 10 பேரை போய் அவர் அன்பழகனை சந்தித்து ஐயா பண்ணாதீங்கன்னு அவரை சந்திக்கிறாங்க.
ஒரு 20-30 பேர் போய் கவர்னர் அக்காவை பார்த்து கூட்டமைப்பெல்லாம் சேர்ந்து, ஐயா பண்ண இவ்வளோ பண்ணி ஒரு ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு முதலமைச்சராக இருக்கணும், நான் துணை ராணுவத்தை வர சொல்லுவோம், இல்லைன்னா ஆட்சி கலைச்சிடுவோம் வேணா 2 வருஷம். நான் உங்கள் ஆன்மீகம் சொல்கிறேன், எனக்கு 2.5 வருஷம் சனி பேச்சு ஓஹோனுக்குது, நான் அந்த பாயிண்ட்லேயும் சொல்கிறேன், இந்த 2 வருஷம் கழிச்சு திருப்பி மாறிடும், யாருக்கு ஆகிடும். ஆமாம் ஆமாம், மக்கள் விரும்பி இருக்கிறாங்க திரு முதல்வர் அவர்களே. முதல்வர்களே, அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், உங்களை நல் உண்ணமும் சொல்கிறேன், நான் ஒரு நல்வழியில் பண்ணி இந்த 5 ஆண்டை மிக சிறப்பாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதை தலைவர் மோடி நிச்சயமாக எனக்காக செய்து கொடுப்பார்னு நான் நம்புகிறேன். இதுக்கு மேலாம் பெப்பரப்பேன்னு என்னால் பரவலாக பேச முடியாது. இது சரியான தருணம், இதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். இந்த உள்கொத்து ஊமை கொத்து, இந்த பிஜேபி எம்எல்ஏ கூட, காலாப்பட்டி எம்எல்ஏ கூட எனக்கு ஆவலை, அங்காளன் அவர் கூட ஆவலை, இல்லை இந்த மாதிரி கூட நான் ஆவலை அப்படின்றதுக்கு இந்த என்ஆர் காங்கிரஸ்லாம் கட்சி ஆரம்பிக்காத போது இருந்தவங்களாம் இப்படி நாராயண ரங்கசாமி அவர்களை இழிவாக பேசலாமானா, இழிவாக பேசின திமுகலேருந்து ஒருத்த வந்து மீசக்காரன் பேசினானே சுபவீர பாண்டியன், அப்போலாம் எல்லாம் வாயில் என்னத்தை வச்சுருந்தாங்க இங்கே இருக்கிறவங்கள, அன்றைக்கி உங்களுடைய தன்மானம் போது உங்கள் மானம் போதுன்னு ஒரு கொலகாரன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு போகலாம் சுபவீர பாண்டியன், இவ்வளோ ஈஸியான சொத்து இருக்குது, பினாமி சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு போனான். அன்றைக்கெலாம் இந்த என்ஆர் காங்கிரஸ்காரங்க பிஜேபி எம்எல்ஏக்கு தானே, ஒரு எம்எல்ஏவே மிரட்டுறது நீங்கள் நியாயம்னு ஏற்றுக்கீங்களா, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டலாமா, நம்பர் 1. நம்பர் 2, இப்படி சட்ட ஒரு போராட்டம் நடக்குதுன்னா ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது, நான் பண்ணவே கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழியில் பண்ணுன்னு இவ்வளோ பேரும் கெஞ்சி பண்ண முடியுதுன்னா அது முதலமைச்சராக நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு முடியலையா, அந்த பொம்பளை பொண்ணு இருக்குது இல்ல சந்திரகாசு ஐயாவுடைய பொண்ணு, அதுகிட்ட முதலமைச்சர் பத்தி கொடுத்து நீங்க ராஜினாமா பண்றீங்க. நான் உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு வந்து உடல் காரணமா இருக்கலாம், மனத்து சோர்வு இருக்கலாம், நீங்கள் ஆனால் முன்னமே உள்குத்து பண்ணிங்கன்னே இப்படி எரிச்சல் உண்டாக்கி மேலும் மேலும் இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் இதை ஸ்டாண்டர்ட் ஆக்கி நாத்தடுக்கி வைக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு நீங்கள் முட்டுக்கட்டையாக இருந்து விடாதீர்கள், நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து ஒத்துழைங்கள். திருப்பியும் சொல்கிறேன், புதுச்சேரி ஸ்டேட்டுன்னு ஏற்கனவே நீங்கள் வாங்கிட்டாதா தான் பல பேர் நம்பும் அதர் ஸ்டேட்டில், ஏன்னா காரில் போடுறதுலேருந்து பத்திரிகையில் போடும் புதுச்சேரி மாநில முதலமைச்சர், அப்புறம் மாநில முதலமைச்சர்னா என்ன, யூனியன் பிரதேச முதலமைச்சர்னுலாம் சொல்லியிருக்கணும், முறையாக நிறைய சட்ட சிக்கலையும் எல்லாம் ஏற்படுத்தி வச்சுக்கிங்க. இது அவசியமற்றது, இது இப்போ அவசியமற்றது. திருமணமானால் ஒருத்தன் பொருளாதாரத்துக்கு முழு நிறைவு அடைஞ்சால் தான் தனி கொடுத்தணும் போகணும், பொருளாதாரத்தில் நம்ம முழு நிறைவு அடையலை. அடுத்தது 70% மானியத்தை 30% மானியமாக கெடுத்தது நீங்களும் நாராயணசாமி அவர்களும் போட்ட குடும்பி புடி சண்டை, பதவி சண்டை, ஈகோ சண்டை. அதனால் கொஞ்சம் உங்கள் உங்கள் இந்த வேக கோபதாமெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிங்க, மீதி பேர் போராடுறவங்கள சட்டப்படி நம்ம நிறுத்தணும். எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையில் அரசு ஊழியரை உள்ளே பூந்து கரண்ட்டை கட் பண்ணுறான், குழந்தைங்களுக்கெல்லாம் அதாவது சின்ன கை குழந்தை வச்சிருந்த தாய்மார்கள் கஷ்டப்பட்டாங்க, படிக்கிற பிள்ளைங்க கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுச்சு, அவ்வளோ சித்திரவதையை ரவுடித்தனம் பண்ணுறான் அரசு ஊழியர். ஒன்றே ஒன்று செய்யுங்க, உங்கள் 5 இந்த 4 வருஷத்தில் உங்களால் அது முடிதான் நான் பார்க்குறேன், நீங்கள் வேலைக்கு வச்சவனாலாம் ஒழுங்காக கவர்மெண்ட்டுக்கு டைமுக்கு போங்க, ஒழுங்காக வேலை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அரசு ஊழியர் டைமுக்கு வந்து டைமுக்கு போகிறதுக்கு உத்தரவு நேர்மையாக உழைக்கிறாங்க பாருங்க அரசு ஊழியர், அவங்க வைத்தியர்ஸெல்லாம் கொட்டுக்கிறாங்க, முதல்ல அந்த மாதிரி ஆளுங்களை முதல்ல வேலைக்கு போக வைக்க முடியுமான்னு இந்த 4 வருஷத்தில் அந்த 1 இன்ச் நவுத்த முடியுதான் உங்களால் பாருங்க, மீதி வேலையை பாரத பிரதமர் பார்த்துக்காரு. நீங்க இது தவறான வழி, இதை நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒரு மாநில முதலமைச்சரா இரும்புகரம் கொண்டு இதை கண்டிச்சு அடக்கி இருக்கணும், இதனால் பல வியாபாரிகள் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறான். அதுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்து இது வந்து தலைமுனிவை ஏற்படுத்துறீங்க, இது அவசியமற்றது, இது இப்பொழுது தேவையில்லாதது. இதை விட மக்கள் டிராஃபிக்கில் நெருக்கடியில் இருக்கிறோம், அதை பாருங்கள், நேர்மையான முறையில் எம்ப்ளாய்மெண்ட் வேலை கொடுக்கணும், அதை பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இதுக்கப்புறம் ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும். நீங்கள் இதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நான் திருப்பியும் பெரியவர் சண்முகம் ஐயா இடத்துல இருந்து சொல்கிறேன், இந்த இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் மீது மிகுந்த அக்கறையோடு சொல்கிறேன், அடுத்த தலைமுறைக்கு இதையாவது திருத்திட முடியுமான்னு துடிக்கிற பல 1000 பேரில் நான் அந்த மனநிலையிலேருந்து சொல்கிறேன், என் மீது கோவப்படாமல் தவறை திருத்திக் கொள்ளுங்கள். முதலமைச்சர்னா இந்த மாதிரி அஜால் குஜால் ரவுடித்தனம் பண்ணி திடீர்னு நான் நிறுத்திடுவேன்னு அப்படி ஓவர் டே ஜாம் பண்ணுறதுன்றதுனால தீர்வு கிடைச்சிடாது. அப்படின்னா நீங்களும் அன்பானவர்களும் நாளைக்கு மாநில அந்தஸ்தோடு வந்தால் ஆட்சி தொடருங்க, இல்லைனா ரிசைன் பண்ணிட்டு போங்க, 2 வருஷம் ஜனாதிபதி ஆட்சியை வச்சுட்டு உங்கள் நல்ல நேரம்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நாங்கள் எலெக்ஷன் வச்சு கூட நாங்கள் பண்ணிக்கிறோம். இதை நான் உண்மையிலே ஆதங்கத்தோடு சொல்கிறேன், இது தவறு, திருத்திக் கொள்ள வேண்டியது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு மேலே ஒரு கவர்னர் எல்லாம் இருந்து ஒரு இரும்புகரம் கொண்டு ஒரு முன்கூட்டி ஒரு போராட்டத்தை தடுக்க முடியலன்னா அந்த வியாபாரிகள் வைத்தறிச்சலை யார் சம்பாதிக்கிறது? முதல்வர் ஐயா அவர்களே, கண்டிப்பாக என் ஆலோசனைகளை கொஞ்சம் ஆதங்கமாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு திருத்த வேண்டும் என்பது தான் என் நோக்கம், உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை வருத்தப்பட வைக்கணும் என்பது என் நோக்கம் இல்லை, திருத்தி சிறந்த ஆட்சியை கொடுங்கள், பாரத பிரதமர் பெஸ்ட்டு புதுச்சேரி ஆக்குவதில் உறுதியாக இருக்கிறார், உங்களுக்கு என்ன திட்டத்தில் இடிக்குதுன்னு சொல்லுங்கள், என்னை கூப்பிடுங்க, என்னை பிடிக்கிறது ஒன்றும் உங்களுக்கு கஷ்டம்லாம் கூப்பிடுங்க, சொல்லுங்கள் இதை மட்டும் செய்யணும் தம்பி, இதனால் என்ன இவ்வளோ நாள் ஆட்சி நடந்து ஒரே ஒரு ஐடி கம்பெனி நம்ம ஆரம்பிக்க முடியல, போய் திங்கக்கிழமையில் பிள்ளைங்க அந்த பெட்ரோல் பஸ் ஏற்றும்போது சீட்டு கிடைக்காம படுற லோடில் ஒரு தடவை நீங்கள் மாறு வருஷத்தில் தான் நீங்கள் வெளியே போவீங்களே காரில், போங்க தலைவரே, நீங்கள் போங்க திரு முதலமைச்சர் ஐயா அவர்களே, போங்க, போனீங்கன்னா மக்களுடைய கஷ்டத்தை உங்கள் காலத்தில் கொஞ்சமாக சரி பண்ணுங்க, ஏன்னா 20 வருஷம் கொலாப்ஸ் செய்யுது,
இந்த மாநில அந்தஸ்தை பெற்றுட்டா எல்லாம் நொட்டிடும்னு ஒரு கூட்டத்தை சும்மா உசி போட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறவங்களை எப்படி லீகலாக பார்க்கணுன்னு எனக்கு தெரியும். அது வந்து இது அவசியமற்றது. இந்த மாதிரி போராட்டம் கடுமையான போராட்டலாம், இதுக்காக தொடர்ந்து போராடினா நானும் போராடுவேன், உங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் நாராயணசாமி அவர்கள் வீட்டுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கான கருத்து உருவாக்கத்தை எப்படி உருவாக்க முடியும்னு தெரியும். ஏன்னா பிரிவினைவாதி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அரசியல்வாதி சொல்கிற ஏனாமை அப்படி ஆந்திராவுக்கு கொடுத்துரு, மாகியாவை கேரளாவுக்கு கொடுத்துரு, ஏன் அப்போ விட்டு நிலப்பரப்பு, இது ஒரு வரலாறு, இந்தியாவில் இப்படி ஒரு நிலப்பரப்பு இல்லை, இதெல்லாம் வி ஆர் வெரி ப்ரவுட் அபவுட் திஸ் ஜியாகிராஃபிக்கலி. ஆமாம், இப்படி ஒரு நிலப்பரப்பு இந்தியாவில் எந்த யூனியன் பிரதேசத்துக்கும் இல்லை. சும்மா வெட்டியாக இப்படி வாய்க்கிழியே பேசுகிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு உங்களோட மாற்று கருத்து உள்ளவனு இருக்கலாம் பாண்டிச்சேரியில், இதெல்லாம் ஓட்டு எடுப்பு நடத்தி தான்ப்பா கொடுக்கணும். அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி இமேஜ் பில்டப் பண்ணுறதுக்கெல்லாம் இப்படி ரவுடித்தனம் பண்ணி பிளாக் பண்ணி வியாபாரிகளை மிரட்டி உருட்டி இப்படிலாம் ஒரு பஞ்சாயத்து பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள் இல்லையா. அன்பன் அவர்கள் சொன்ன மூணு திமுககாரன் டிஸ்ட்லரிக்கு யாருக்கு நீங்கள் கொடுத்தீங்க, அவங்க பேரை நான் சிபிஐ விசாரணை வேணால் வைக்க சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இங்கே டிஸ்ட்லரிக்கு ரைட்ஸ் கொடுத்தது தப்பு, அதில் ஏதோ கமிஷன் பிரச்சனையாக அன்பன் அவர்களுக்கு உங்களுக்கு இருந்துச்சான்னு தெரில. நாலு நாளுக்கு முன்னாடி அவர் வேறு அந்த மேட்டரை பேசினார். அஞ்சாவது நாள் திடீர்னு மாநில அந்தஸ்துன்றார். இந்த 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 ஆயா வட சுற்றக்காத அரசியலை ஒருபொழுதும் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்புள்ள தொண்டர்கள், ஏன்னா நாங்கள் வந்து இன்னும் அடுத்த இந்த ரெண்டு காலத்தில் ஒரு பெஸ்ட் பூச்சேரி உருவாக்கணுன்றது உறுதியாக இருக்கும், இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பீங்களேன்ட்டு நான் நம்புகிறேன். நன்றி வணக்கம்.